ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்றைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைரி. இந்த திரைப்படத்தில் யாரையா நடிச்சிருக்காங்கன்னா பாமனா அருண், மமிதா பஜு, ரீனா மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த திரைப்படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி த்ரில்லர் மூவி. படத்தோட டேரக்டர்னு பார்த்தீங்கன்னா எம் ஹஜா மைனு அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி பிள்ளை கொடுத்துருக்காங்கன்னா 10.6 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தானே இந்த திரைப்படத்தை 2018 மலையாளத்தில் கிராண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான தமிழ் டப்பிங் வெர்ஷன்றது பார்த்தீங்கன்னா இப்போ தந்தி ஒன் யூடியூப் சேனலில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க அதே டைட்டில் வச்சு. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா லக்கி பாஸ்கர். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா துல்கர் சர்மா நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா மீனாட்சி சந்திரன் நடிச்சிருக்காங்க. ரித்விக் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த திரைப்படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்னா வெங்கி அட்லூரி அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி பிள்ளை கொடுத்துருக்காங்கன்னா 10.5 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்தனா இந்த திரைப்படத்தை போன மாதம் கிராண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டால் இந்த திரைப்படத்தை ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டு அப்படின்னா டிசம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா லால் சலாம். இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ரந்த் மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் மூவி. படத்தோட டேரக்டர் யாரும் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காங்க. படத்துக்கான அகேண்ட் பிள்ளை கொடுத்துருக்காங்கன்னா 10.5 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை பிப்ரவரி மாதம் கிராண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் இன்னும் இந்த திரைப்படத்தை ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணல. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மாதமாச்சும் இந்த படத்தை ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்களா இல்லையானு. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா அமரன். இந்த படத்தில் யாரையா நடிச்சிருக்காங்கன்னா சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர் யார்னா ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி பிள்ளை கொடுத்துருக்காங்கன்னா 10.8 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் கிராண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 29 நம்ம எதிர்பார்க்கலாங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க? மேலும் இது போன்ற மூவி சம்பந்தமான அப்படின்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்ல சந்திப்போம். பை பை.